அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். காசாவில் நடைபெறும் போரை நிறுத்துவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்திலும் ஹமாஸிடம் சிக்கியுள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்வதிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக பணியாற்றி வந்த கத்தார் தற்பொழுது ஆஸ்திரேலிய அதிகாரிகளுடைய கருத்துக்கள், அமெரிக்க செனட் உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் காரணமாக சீற்றமடைந்திருந்தார்கள். தங்களுடைய மத்தியஸ்த முயற்சிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக ஆஸ்திரேலிய அமைச்சர்கள் தெரிவித்து வரும் கருத்துக்கள் காரணமாக மத்தியஸ்த முயற்சிகளில் இருந்து தாம் வெளியேறலாம் என கத்தார் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மத்தியஸ்த தங்களுடைய நிலைப்பாட்டை கொச்சைப்படுத்தியதற்காக அல்லது அந்த நிலைப்பாட்டின் மீது தாக்குதல் நடத்தியதற்காக ஆஸ்திரேலிய அதிகாரிகளை கத்தார் கண்டித்துள்ளது. கத்தாரினுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி, சில ஆஸ்திரேலியனுடைய அமைச்சர்கள் காசா பேச்சுவார்த்தைகளில் கத்தார் மீது துணை நோக்கங்கள் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். காசாவில் எங்கள் மத்தியஸ்த முயற்சிகள் மற்றும் மனிதாபிமான பணிகளை நன்கு அறிந்த ஆஸ்திரேலிய அதிகாரிகள் இத்தகைய உள்நோக்கம் கொண்ட அரசியலுக்கான அறிக்கைகளை வெளியிடுவது குறித்து நாங்கள் ஆழ்ந்த விரக்தி அடைந்துள்ளோம் என்று கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். மத்தியஸ்தம் செய்பவர்களை தாக்குவது அவர்களுடைய அர்ப்பணிப்பை கொச்சைப்படுத்துவதற்கொப்பானது. நாங்கள் எங்கள் ஆஸ்திரேலிய சகாக்களிடமிருந்து இதனை எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் தவறான நோக்கங்களை கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளோம். இது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான விடயம். இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மத்தியஸ்தம் மட்டுமே ஒரே வழி. காசாவில் பாலஸ்தீனர்களின் படுகொலைகளை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய கைதிகளை திருப்பி அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது, இந்த இரண்டு நடவடிக்கைகளுக்காகவே எங்களுடைய மத்தியஸ்த செயற்பாடு பல கடினமான சூழ்நிலைகளை கடந்தும் நடைபெற்று கொண்டிருக்கும் போது ஆஸ்திரேலியர்கள் மேற்கொண்ட இவ்வாறான தாக்குதல்கள் முற்றிலும் கண்டனத்துக்குரியது என கத்தார் ஆஸ்திரேலிய அமைச்சர்கள் மீது மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்காவினுடைய மாணவ போராட்டக்காரர்கள் காசா மீதான வாஷிங்டனின் நேர்மையற்ற தன்மையை கடுமையாக சாடியுள்ளார்கள். கத்தார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகளின் பேராசிரியரான கசன் பராரி கூறுகையில், காசாவில் நடைபெற்று கொண்டிருக்கும் இனப்படுகொலையின் நோக்கத்தை கருத்தில் கொண்டு அமெரிக்காவின் உயரடுக்கு பல்கலைக்கழகங்களில் போராட்டம் செய்யும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் மேல் மேற்கொள்ளப்படும் வன்முறை ஆச்சரியமளிப்பதாக தெரிவித்துள்ளார். மனிதாபிமான உதவி மற்றும் போரை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றி பேசும்போது அமெரிக்க நிர்வாகம் உதட்டளவில் மட்டும் அறிக்கைகளை விடுத்துவிட்டு மாணவர்கள் போராட்டங்களை தடுப்பதும் மாணவர்களுக்கு எதிரான வன்முறைகளை பயன்படுத்துவதும் முற்றிலும் அப்பட்டமான ஜனநாயக மீறல் என தெரிவித்துள்ளார்கள். ஸ்டேலுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் நிதியுதவி அளித்தாலும் ஜேல் பல்கலைக்கழகத்தில் கற்பித்த பராரி மேலும் தெரிவிக்கையில், ஜேல் பல்கலைக்கழகம், கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் நியூஜோக் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் காசா ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டங்களையும் இன அழிப்புக்குள்ளான பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்தியதாலும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். போர் எதிர்ப்பு போராட்டங்கள் ஹவாட் பல்கலைக்கழகம், மசாசூட் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் மெக்சிகன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றிலும் பரவியுள்ள சூழ்நிலையில் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தக்கோரிய மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட வன்முறையும் கைது நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்து, மேலும் பல பல்கலைக்கழகங்கள் இந்த போராட்டத்தில் குதிக்க இருப்பதால் அமெரிக்காவின் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் பெரும் சிக்கலுக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டேல் மீது தாங்கள் நடத்திய தற்காப்பு தாக்குதலுக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றியம் தங்கள் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் வருந்தத்தக்கவை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஸ்டேலின் பொறுப்பற்ற ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் தனது தற்காப்பு உரிமையை பயன்படுத்தியதால் ஈரானுக்கு எதிராக மேலும் சட்டவிரோதமான கட்டுப்பாடுகளையும் பொருளாதார தடைகளையும் பயன்படுத்த ஐரோப்பிய யூனியன் விரைவாக முடிவெடுத்திருப்பது வருத்தமளிக்கின்றது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொசைன் அமரப் டோலஹயன் தன்னுடைய எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். ஸ்டேலிய ஆட்சியானது பல்வேறு போர்க்குற்றங்கள், ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் பஞ்சம் மூலம் பாலஸ்தீனர்களுக்கு எதிரானதன் இனப்படுகொலையை தொடரும் அதே வேளையில் அத்தகைய குற்றங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்வினை வெற்று வார்த்தைகளைத் தவிர வேறொன்றுமில்லை என்பதும், ஸ்டேல் இவ்வளவு படுகொலைகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன மக்கள் தினமும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்டேலின் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தும் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளமை வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது.
அதற்கு பதிலாக அவர்கள் ஸ்டேல் மீது பொருளாதார தடைகளை விதித்து ஸ்டேலின் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டுமென ஈரானிய வெளிவகாரத்துறை அமைச்சர் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்டேலின் ஒரு இராணுவ பிரிவுக்கு எதிராக அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் தற்பொழுது ஸ்டேல் அமெரிக்கா இடையே பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டேலிய இராணுவ பிரிவு மீதான பொருளாதார தடைகளை எனது முழு சக்தியுடன் எதிர்த்து போராடுவேன் என பெஞ்சமின்னதன் ஜாகு இன்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின்னதன் ஜாகு ஸ்ட்ரேலிய இராணுவத்தில் ஒரு யூனிட் மீது பொருளாதார தடைகளை விதிக்க முடியும் என்று நம்புவர்கள் மீண்டும் சிந்திக்க வேண்டும் எனவும், ஜூத பாஸ்ஓவர் செடர் பண்டிகையை குறிக்கும் வகையில் சமூகங்களில் பகிரப்பட்ட உரையில் இந்த தடையை அனுமதிப்பதற்கான எந்த முயற்சியும் எதிர்த்து போராடுவோம் என்று நிதன்ஜாக குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமை மீறல்களுக்கு இஸ்ரேலிய படைகள் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுவதாக கூறப்படும் சூழ்நிலையில் போர்க்களத்தில் எமது வீரர்கள் ஒற்றுமையாக இருப்பது, தூதரக அரங்கில் அவர்களை பாதுகாப்பதில் நாங்கள் ஒன்றுபட்டுள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் அந்த மேற்கு கரை அட்டூழியங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய இராணுவத்தின் ஒரு முக்கிய படைப்பிரிவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் நிதன் ஜாகுவினுடைய கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆஸ்திரேலிய இராணுவத்தின் அப்பட்டமான மனித உரிமை மீறல்கள் பற்றிய குற்றச்சாட்டுக்களை ஆராய செயல்முறைகள் நடந்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்டன் திங்கட்கிழமை தெரிவித்தார். நெட்ஸா ஜாகுதா அல்லது ஜூடியா பார்வர் என்ற தீவிர ஆர்த்தடாக்ஸ் ஜூத வீரர்களுக்கான இந்த துவசமிக்க பிரிவு இந்த தடைக்கு உட்படலாம் என அறிக்கைகள் தெரிவித்திருக்கின்றன. அதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை அமெரிக்கா தற்பொழுது தொடங்கியிருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நிறுத்தப்பட்டுள்ள இந்த படை மீது பொருளாதார தடை விதிக்கும் அமெரிக்காவின் நிலைப்பாடே தற்பொழுது அமெரிக்க ஸ்டேல் இராணுவ மற்றும் அமெரிக்க ஸ்டேல் அரசுகளுக்கிடையே ராயதந்திர சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ஆஸ்திரேலிய இராணுவத்திற்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையில் தற்பொழுது மிக கடுமையான சண்டை நடைபெற்றுள்ள செய்திகள் வெளியாகியுள்ளது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட படைப்பிரிவுகள் இணைந்து பாலஸ்தீன போராளிகளின் துப்பாக்கி சுடும் வீரர்கள், ராக்கெட்டுகள், மோட்டார்கள், ஸ்னைப்பர் படையணி என்பன இணைந்து ஆஸ்திரேலிய படைகளை பீர் ஹனூன் மற்றும் ரம்லா போன்ற பல பகுதிகளில் குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள். திங்களன்று வடக்கு காசாவின் ஃபெய்ட் கனூன் நகரில் இயங்கும் ஆஸ்திரேலிய படைகள் பாலஸ்தீன ஆயுதக்குழுக்களின் துப்பாக்கிச்சூடு மற்றும் மோட்டார் மற்றும் ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் கையெறி குண்டு தாக்குதல்களுக்கு உட்பட்டதாக போர் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஹமாஸ் மற்றும் அல்லக்ஷா படைப்பிரிவுகளுடன் கூடிய போராளிகள், பக்தாவின் இராணுவ பிரிவாக கூறிக்கொள்ளப்பட்டவர்கள் காசா பகுதியின் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள ஃபெய்ட் கனூன் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோல் மேற்கு கரையில் தற்பொழுது ஏற்கனவே ஜெனின் படையணி மற்றும் வேறும் சில படையணிகள் ஸ்டேல் இராணுவத்துக்கு எதிராக கடுமையாக போரிட்டு வரும் சூழ்நிலையில் ஸ்டேலிய இராணுவத்தின் தொடர் அட்டூழியம் காரணமாக புதிய பாலஸ்தீன போராளிகளை கொண்டமைந்த புதிய ஒரு படைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த புதிய படையணி மிக கடுமையான ஸ்னைப்பர் மற்றும் இயந்திர துப்பாக்கி தாக்குதலில் ஸ்டேலிய இராணுவத்துக்கு பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதுடன் ஆஸ்திரேலிய இராணுவத்தினுடைய கவச வாகனங்கள், டேங்குகள், ட்ரக்குகள் என்பனவும் இவர்களால் சேதமாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மேற்கு கரையில் பாலஸ்தீன போராளிகளினால் ஏற்பட்ட சேதங்களை மறைப்பதற்கு அல்லது இந்த சேதங்களினால் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாகவே மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பல அப்பாவி பாலஸ்தீன மக்களின் குடியிருப்புகள், முகாம்களை புல்டோசர்கள் கொண்டு தாக்கியும் அங்கிருக்கும் மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு மற்றும் வன்முறைகளை ஆஸ்திரேலிய இராணுவம் பிரயோகித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. செங்கடலில் ஐரோப்பிய ஒன்றியம் ஹவுதிகளுக்கு எதிரான அமெரிக்க கடற்படையின் நடவடிக்கைகளுக்கு துணை செய்வதற்காக தங்களுடைய முக்கியமான ஒரு போர்க்கப்பலை அனுப்பியிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஹவுதிகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாத சூழ்நிலை. ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்ட அமெரிக்க பிரிட்டன் கப்பல்களுக்கு ஏற்பட்ட நிலை என்பவற்றை கருத்தில் கொண்டு ஜெர்மனி தன்னுடைய போர்க்கப்பல்களை மீண்டும் திரும்ப பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இது ஆரம்பத்தில் பராமரிப்பு பணிகளுக்காக ஜெர்மனி தனது போர்க்கப்பலை திரும்ப பெற்றதாக நேட்டோ அமைப்பின் சார்பில் பேரசவல்ல அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும், தற்பொழுது
ஹவுதிகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாத விடயம் அல்லது செங்கடலில் அமெரிக்க கூட்டணியின் தோல்வி காரணமாகவே ஜெர்மனி தனது போர்க்கப்பலை தொடர்ந்து செங்கடலில் நிறுத்தி வைக்க விருப்பமில்லாத காரணத்தினால் தங்களுடைய கப்பலை பின்வாங்கி திருப்பியிருப்பதாகவும் மீண்டும் செங்கடலுக்கு போர்க்கப்பலை அனுப்பும் திட்டம் தமக்கு இல்லை என ஜெர்மனியினுடைய கடற்படை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்களை மேற்கோள் காட்டி வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இவை தற்போது வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக காசாவிலும் காசாவுக்கு வெளியேயும் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.